ஹலோ கமர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் தான் உங்கள் சந்தோஷ் குமார். இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்லலாம் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சரிங்களா, நம்ம லாஸ்ட் மொபைல் கேம் வந்து எத்தனை மணி வரைக்கும் அப்டேட் சொல்லியிருந்தானுங்கன்னு பார்த்தீங்கன்னா 11:30 வரைக்கும் சொல்லியிருந்தானுங்க. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் சேர்த்து எடுத்துக்கிட்டு 1:45 அது வரைக்கும் எடுத்துக்கிட்டானுங்க. அதாவது கால் மணி நேரம் 1:45 தான் நம்ம கேம் வந்து ஓப்பன் ஆக இருக்குது. 30 செகண்டுக்கு முன்னாடி நானும் போய் தட்டியிருந்தேன், ரெஃப்ரெஷ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கொடுத்துருந்தானுங்க. கீழே ஒரு 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருந்தானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு நியூ பை ஷீல்டு, அந்த ஷீல்டோட லுக் வந்து கொஞ்சம் மாற்றுறதா. அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் லாகில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ரீஸ் நாம் அட்டாக் பண்ணி போய் நம்ம குவஸ்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து லெவல் மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 பாயிண்ட் வந்து புதுசாக நமக்கு தெரியாததை புதுசாக 2 வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. சரி, என்ன அப்படின்றத நம்ம 30 செகண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்ம தான் ஃபஸ்ட்டு என்ட்ராகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன், உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்தோடனே நம்ம என்னது கொலாப் ஈவெண்ட், அதாவது பாண்டா ஐயோ குன்பு பாண்டா வந்து உள்ளே போயிருக்கும்னு நினச்சேன். அதாவது ஈவெண்ட்டை விட்டுட்டானுங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே விடலை. கிட்டத்தட்ட 2:01 அன்னைக்கு தான், 10:30 தான் ஸ்டார்ட் ஆகுது கொலாப் ஈவெண்ட். நம்ம செக் பண்ணிடுவோம், பார்த்துக்கோங்க. ஈவெண்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டு போனேன். ஈவெண்ட் பேஜ் தொட்டவொன்னே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏறிட்டு அவங்களால என்ட்ரு ஆக முடியாது, நீங்கள் வந்து 17வது கேஸ்ட் லெவல் இல்லை அப்படின்னு ஒரு பக் மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறதுனால கிட்டத்தட்ட அந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது, பக்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வெல்கம் டு த ட்ராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கொலாபரேஷன் தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அப்டேட்டை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எதுக்கு இந்த அப்டேட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2:02 அதாவது சானிச்சுரி ஆப், அதாவது சானிச்சுரி இன்ஃபர்மரி ஹாஸ்பிட்டலும், அதாவது அந்த கிட்டத்தட்ட அந்த சானிச்சுரி ஆப்பும், இது ரெண்டுத்தையும் வச்சு ஆப் இல்லை, சாரி வாயில் நல்லா கொளருதுப்பா, அந்த 2 பில்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பில்டிங்ஸ்லையும் கிட்டத்தட்ட இப்போ உங்கள்கிட்ட T1 troops வந்து ஃபஸ்ட்டு அடிபட்டு இருந்தாங்கன்னா T1 troops வந்து 40,000 பேர். இப்போ ஒன்று இன்ஃபர்மரிக்கு நான் சொல்கிறேன், T1 troops வந்து பார்த்திங்கன்னா 40,000 உங்களுக்கு அடிபட்டுட்டாங்கன்னா T1 troops வந்து ஃபஸ்ட்டு முன்னே இருந்தது எப்படின்னா T1 troops வந்து 40,000 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மரியில் போயிடும். இப்போ அடுத்தது நீங்கள் போய் T5 அதாவது T4 T3 அந்த மாதிரி ஹையர் லெவல் ட்ரூப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அடிபட்டுட்டீங்கன்னா T1 troops எல்லாமே கில் பண்ணிட்டு அதாவது நோக்கி விட்டு உங்களுக்கு வந்து T2 T3 அந்த மாதிரி ட்ரூப்ஸ் தான் ஃபஸ்ட்டு போய் அங்கே ஆட் ஆகும், அதாவது இன்ஃபர்மரியில். அதை வந்து இப்போ வந்து அப்டேட்டில் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு T1 இருந்தாலும் சரி, T5 நீங்கள் அடிபட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாண்டா நான் இது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு T1 troops இருந்தாலும் அவங்களை மட்டும்தான் அந்த சானிச்சுரி ஆப்பு இல்லைன்னா ஐயோ ஆப்னே இருக்கும் அந்த சானிச்சுரி, அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மரி வந்து உங்களுக்கு வந்து ஹூன் பண்ணி தரும் அப்படின்னு இந்த அப்டேட்டில் ஒன்று விட்ருக்கானுங்க. இது ஒன்று தான் கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நியூஸ் பேஜில் ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான், $1 பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு வீல் மாதிரி $4,000. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹீரோஸோட மெடல்ஸ் கொடுத்து நீங்கள் போய் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது P2Pன்றதுனால நான் அந்த ஈவெண்ட்டை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்ம எல்லாருமே F2P தானே. அதனால் அவ்வளோதான். கிட்டத்தட்ட அவதார் ஷாப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, அது 400 அதுவும் அவ்வளோலாம் இல்லை. அப்புறமே ஃபெஸ்டிவல் ஃபார்ச்சூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, 2 டேஸ் கவுண்டரில். அது என்ன அப்படின்றதையும் நம்ம வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஈவெண்ட் டியூரேஷன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், 2ஆம் தேதி இல்லை 2ஆம் மாதம் 1ஆம் தேதி 2022 4 தேதி நினைக்கிறேன். வேறு என்ன பற்றி பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த டெய்லி இதை ஃப்ரீயாக இதை எடுத்துகிட்டு நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லெவல் மாதிரி தந்திருக்கானுங்க. அந்த அட்டாக் பண்ணி போவோம் இல்லை, அது பார்த்தீங்கன்னா 32 லெவல் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க பார்த்தியா. அது வந்து முன்னாடி வந்து இல்லை, இப்போ வந்து 32 அந்த மாதிரி 41 அந்த மாதிரின்னு லெவல் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதுதான் இந்த அப்டேட்டில் பண்ண ஒன்று. அப்புறமே ஷீல்டு ஏதோ கொடுத்துருக்கானுங்க, ஷீல்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஷீல்டுலலாம் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட அந்த டிசைன்ஸ் தான் கொஞ்சம் மாறி இருக்குது, அதுவும் ஒரு இதாகவே மாற்றிருக்கானுங்க. அதான் நான் சொல்ல போனால் இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்றதான் என்னோடய ஒரு தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி மேக் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த குன்பு கொலாப்லேருந்து தான் அட்டை போட்டதை. நீங்கள் வந்து அந்த கொலாபை வந்து நான் கடைசி ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ நல்லா இருந்தால் நீங்கள் மறக்காமல் ஒரு ஹார்ட் பட்டனை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, நான் வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ ஆட் பண்ணிடுறேன்.
வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லார்ஜ் மொபைல் கேம்ஸ் ஆர்வா மெயில் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பின் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஃபஸ்ட் இடத்துல மெயில் பாக்ஸில். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டீங்களா, அந்த பின்னை வந்து நாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது ஒரு நல்ல அப்டேட்டாக நான் கருதுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை சந்தோஷ் குமார் ஐடி. நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.